ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காலாஸ்திரி பிளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சேலத்துலேருந்து திருப்பதி காலாஸ்திரி இதுக்கு போயிருந்தோம். எப்படி போனோம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் திருப்பதிக்கு தான் போனோம். திருப்பதிக்கு நமக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. நாங்கள் வந்து டே டைமில் தான் ட்ராவல் பண்ணோம். அப்படின்னும்போது நம்ம வந்து சிட்டிங்லேயே போயிடலாம். சிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு நமக்கு 190 ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இதையே வந்து ஐஆர்சிடிசியில் பண்ணும்போது தான் நமக்கு ரேட்டு கம்மியாக இருக்குங்க. மற்ற வெப்சைட்லலாம் போய் பண்ணும்போது கண்டிப்பாக ரேட் ஹையாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். சேலத்தில் நம்ம வந்து 8:30 வந்து ட்ரெயின் ஏறினோம். அதே மாதிரி அங்கே திருப்பதிக்கு நம்ம வந்து 1:30 நம்ம ரீச் ஆகிட்டோம். அது வந்து ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சிக்னல் கிடைக்காததுனால ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். டே டைமில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய இருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சித்தூர்கிட்ட வந்து ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. அப்போ இந்த வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் கேப்சர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து திருப்பதிக்கு 300 ரூபாய் டிக்கெட்டில் தாங்க புக் பண்ணோம். ஆன்லைனில் நம்மளே போயிட்டு புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அது கூடவே நாங்கள் வந்து ரூமுக்குமே நாங்கள் புக் பண்ணிவிட்டோம். இப்போ நாங்கள் வந்து திருப்பதி ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நம்ம பெஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு என்ன பார்த்திங்கன்னா கேப் தாங்க. நீங்கள் ஓலா கேப் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் ஆட்டோக்காரங்களை போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் அவங்க சொல்கிற ரேட்டும் சரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் கேப் புக் பண்ணிக்கோங்க. ஓலா ஆப் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோ தான் புக் பண்ணோம். ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் அலோடுன்னு சொன்னாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்டாங்க. நான் ஆட்டோவில் நம்ம நார்மலாக புக் பண்ணும்போது நமக்கு 50 ரூபீஸ் வந்து நாங்கள் சீனிவாசா காம்ப்ளெக்ஸு கீழே தான் ரூம் போட்டிருந்தோம். அதனால் எங்களுக்கு வந்து 70 ரூபீஸ் தான் வந்துச்சு. அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்டாங்க. நாங்கள் 5 பேர் வந்து ஒரே ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 100 ரூபீஸாக அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தமிழ் நல்லாவே தெரியும். ஆனால் தமிழ் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம பேசுறது கண்டிப்பாக புரியும். ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக பேசுங்க. தென் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். நாங்கள் வந்து சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து ரூம் போட்டிருந்தோம். ரூமோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ். நம்ம வந்து திருப்பதி தரிசனத்துக்கு டிக்கெட் புக் பண்ணோன்னா மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் நம்ம வந்து ரூம் புக் பண்ண முடியும். ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேர் வென்டிலேஷனோட ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு கொடுத்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதே மாதிரி நம்ம ரூம் போடும்போது கண்டிப்பாக வந்து 2 பேரை வச்சு தான் நம்ம போட முடியும். அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட ஆதார் கார்டு எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் போகும்போதும் கண்டிப்பாக ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் கொண்டு போகிறது ரொம்பவே சேஃபானது. மஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கொண்டு போகணும். இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா 100% நேச்சுரலானது தான். ஏன்னா இதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கல் ஆடிங்கும் கிடையாது. ஏன்னா கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போதே ஒரு பயங்கரமான ஸ்மெல் கிடைக்கும். இதில் நேச்சுரலான ஸ்மெல் இருக்கிறதுனால, ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால மைல்டான ஒரு ஸ்மெல் தான் வருது. நமக்கு வந்து இந்த மாதிரி 5 ஹேர் மாஸ்க் வாங்கியிருக்கோம். இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆம்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செம்பத்தி பூ இலை பவுடர் இருக்குதுங்க, பிரிங்கராஜ் பவுடர் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு சீவக்காய் இருக்குது. ஸோ நமக்கு வந்து தனியாக வந்து எந்த ஒரு சீவக்காயும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுல் ஒன்று வாங்கியிருக்கேன். அது கூடவே ப்ரஷ்ஷும் வாங்கியிருக்கேன். இந்த பவுலும் ரொம்பவே நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேச்சுரலாக இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கி நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்கிற டைமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செம்பருத்தி பொடியாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்காது. கிடைச்சாலுமே அதை வந்து இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சி தலையில் போடுற அளவுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருமே டைம் கிடையாது. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து நேச்சுரலாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். ஏன்னா இதோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், இதோட கலராக இருக்கட்டும், ஒரிஜினலாக நம்ம வந்து நம்ம ஹோம்மேட் ரெடி பண்ணலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டையுமே ஒரு ஸ்பூன் எல்லா பொடியையும் நான் கலந்துக்கிறேங்க. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் வந்து
வாட்டரில் மிக்ஸ் பண்ணேன். வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். அப்படி நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த ஸ்கேல்ப்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கணும்னு நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து கர்டு இல்லைனா நம்ம வந்து எக்கோட ஒயிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். நான் வாட்டரில் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சொரசொரப்பு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. நார்மலாக நம்ம சிவக்காய் போட்டு நம்ம குளிச்சதுக்கப்புறம் நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ட்ரையாக ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹேர் வந்து நல்லா வந்து சாஃப்டாக, நம்ம ஒரு நல்ல ஒரு ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எனக்கு ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்தது. பெஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இது கூட கர்டு இல்லாட்டி நீங்கள் வந்து எக் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம விட்டோனாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பிளாகை கண்டினியூ பண்ண, நம்ம வந்து திருப்பதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதியிலேருந்து பார்த்திங்கன்னா காலாஸ்திரிக்கு நிறைய பஸ் இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸுக்கும் சரி நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். பஸ் வந்து ஒவ்வொரு பஸ்ஸஸ் ஒவ்வொரு சார்ஜஸ் பண்ணுறாங்க. சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 35லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க, 60 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ காலாஸ்திரி வந்து ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நம்ம காலாஸ்திரிக்கு வந்துட்டோம். காலாஸ்திரி டெம்பிள் போன உடனே நம்ம வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்க மொபைலாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வெளியில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் நமக்கு தனியாக கவுண்டர் இருக்கும், அங்கே நம்ம வச்சுட்டு போகலாங்க. அதுக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. செப்பல் கூட நம்ம வெளியே தான் விட்டுட்டு போனோம். அதுக்கையும் நம்ம தான் தனியாக மணி ஸ்பெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காலாஸ்திரி டெம்பிள்குள்ளேயே நிறைய வந்து பூஜைக்கு ஒவ்வொரு தோஷத்துக்கும் தனித்தனியான பிளேசஸ் இருக்குது. நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு 50 ருபீஸ் வந்து ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஃப்ரீ தரிசனம் போகணுன்னாலும் நமக்கு எப்படி போனாலுமே நமக்கு வந்து கண்டிப்பாக டைம் ஆகுது, கிட்டத்தட்ட வந்து 2 ஹவர்ஸ் ஆகுதுங்க. மொபைல் ஃபோன் வந்து அலௌடு கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம ரூம்லேயே வச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு. இல்லைனா நம்ம அதுக்கும் போயிட்டு அங்கே வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. ஒரு டீனாலும் அதோடய ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 22 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபுட்டெல்லாம். நாங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மணி வந்து 8:30 ஆகிடுச்சுங்க. அவ்வளோ நேரம் ஆச்சு. க்யூவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகிற மாதிரி இருந்தது. கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயந்தான். உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் கூட அலோடு கிடையாது. ஆனால் அங்கங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து ப்யூரிஃபைடு வாட்டர் கிடைக்கும். காலாஸ்திரிக்கு நம்ம எந்த ஒரு டிக்கெட்டும் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் திருப்பதிக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ நம்ம கீழே ரூமில் வச்சுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. திருப்பதி நாங்கள் மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வேன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பட்டியில் எங்களை 1 ஹவர் அடைச்சி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாமி கிட்டே போகிற வரைக்குமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆஃப்டர் லாக்டவுன் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்தது. பர்டிகுலர் அடைக்கிறதா இருக்கட்டும், மற்றபடி அங்கே ஃபுட்டு, நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தனியாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து நிறைய மிஸ்டேக்கும் பண்ணோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.